வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் ஆயிரம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஹெபோ கேர் மருத்துவமனையில இருந்து இயற்கை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி ஐயா அவர்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை முறைப்படி செய்யக்கூடிய மருத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் வருதாலும் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 சொல்லுங்கம்மா. ஐயா, நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய நிகழ்ச்சிகள் உங்களோட தான் பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் கூட வந்து நான் ஷோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கருதுறேன் ஐயா. ஸோ என்ன கேள்வி, என்னோட முதல் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே காமனாக வந்துட்டு இருக்கு. சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோய்ங்களா இல்லை அது குறைபாடா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகாலவன் முதற்றே உலகு. சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது நமது மருத்துவத்தில் நமது பாரம்பரியத்தில் வந்து ஒரு தவறான ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம உடம்பில் எந்த ஒரு வியாதிகளுமே நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், கிட்னி பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு, இல்லை தோல் வியாதிகள், முடிக்கொட்டுதல், இல்லை மன சம்மந்தப்பட்ட கோளாறுகள், கண் பாதிப்புகள்னு சொல்லிட்டு தனித்தனியாக தனித்தனியாக உறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வியாதிகளை நம்ம பேர் வச்சு நம்ம அதற்கு வந்து மருத்துவம் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். நாம் அது தப்பு இல்லை, ஆனால் மருத்துவம் எடுக்கிறோம், ஏன் அது வந்து எந்த இடத்துலையுமே முழுமையான குணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ சாதாரணமாக வந்து வயிற்று அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்று வலிக்காக நம்ம வந்து ஒரு மருந்துகள் எடுக்கும் பொழுது வயிற்று வலி சரியாயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஹார்ட்டில் பாதிப்படக்கூடிய நிலை ஏற்படுது. சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறோம், இன்சுலின் போடுறோம், பிபி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது, கிட்னி பாதிப்பு வந்துடுது, லிவர் பாதிப்பு வந்துடுது, தீர்க்க முடியாத தோல் வியாதிகள்லாம் வந்து நிற்குது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு உறுப்புகள் அப்படின்னா அந்த உறுப்பில் மட்டும்தான் வியாதி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சர்க்கரை அப்படின்னா கணையத்தில் மட்டுமே வந்து லைஃப் லாங் பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பாருங்கள், ஆரம்பத்தில் சர்க்கரையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், போக போக வந்து கிட்னியில் பிரச்சனை வருது, ஹார்ட்டில் பிரச்சனை வருது, தோலில் பிரச்சனை வருது, ஆண்மைக்குறை வருது, கண்பார்வை பிரச்சனை வருது, பல் பிரச்சனை வருது, உடம்பில் ஒட்டுமொத்தமாக எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படையாக இந்த டயபெட்டிக் இருக்குது, உண்டா இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சர்க்கரை வியாதி வந்து கணையம் சம்மந்தப்பட்ட பாதிப்புன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியும்? அப்போது எந்த வியாதியாக இருந்தாலும், ஈவன் தோ முடி கொட்டுவதாக இருந்தால் கூட அது ஒட்டுமொத்த உறுப்புகளினுடைய பலம் பலவீனம், அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலுமே இன்றைக்கு சூழ்நிலையில் டயபெட்டிக் அப்படிங்கிறது எல்லாருமே இந்த தனிப்பட்ட வியாதியாக பார்த்து பழக்கப்பட்ட காரணத்தினால நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா வியாதிகளையுமே போக்கக்கூடிய வகையில் தான் நமது மருத்துவ முறைகள் நமது தமிழர்கள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அவர்களோட உலக அந்த உடைகள் ஆகட்டும், இல்லை அவங்க குடியிருந்த வீடுகளாகட்டும், இல்லை அவர்கள் செய்த வேலைகளாகட்டும், அவர்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஈவினிங் வந்து 7 மணிக்கு படுத்த அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கைகளாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு ஒத்துருந்தது. இந்த உலகமே எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படின்னா சூரியனை மையமாக வச்சு தான் இயங்கிட்டுருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கமே சூரியனை மையமாக வச்சு தான் இயங்கிட்டுருக்கு. சூரியன் எப்போ உதிக்குதோ அப்போ தான் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் வந்து எழுந்து தன்னுடைய வேலையை பார்க்க போகுது. செடி கொடிகள் பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் வந்து ஸ்டார்ச்சுகள் தயாரிக்க ஆரம்பித்து அதனுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்குதுங்க. இரவில் வந்து எல்லா விலங்குகளும் சரி எல்லா செடி கொடிகளும் தூங்க போயிடும், ஒரு சில விலங்குகளை தவிர. அதாவது காட்டில் வாழக்கூடிய சிங்கம், புலி, இந்த மாதிரி அதே மாதிரி ஆந்தைகள் இதெல்லாமே வந்து இரவில் விழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இறைவனது விதி. அதனால் அது தவிர்த்து மற்றபடி எல்லா உயிரினங்களுமே வந்து இரவு தூக்கத்தை வந்து முழுமையாக கடைபிடிக்கக்கூடியது, ஓய்வெடுக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் விதிவிலக்காக வந்து இரவு நேரத்தில் நைட்டு 12, 1, 2, 3 மணி, 4 மணி வரைக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை சூழ்நிலை காரணமாகவும் அதே மாதிரி சில பழக்க வழக்கங்கள் காரணமாகவும் வந்து அதை கடைபிடிக்காத போது அதுதான் வியாதியாக மாறுகிறது. அப்போ அந்த வியாதிகள் அப்படிங்கிறது தனித்தனியாக பார்க்கிறதை விட ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லக்கூடிய முறைகளை நம்ம வந்து அடுத்து நம்ம வரக்கூடிய இதில் சொல்கிறேன், நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது எல்லாமே சரியாயிடும். அதனால் வியாதி தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். சரிங்க ஐயா, தொடர்ந்து பேசுவோம் ஐயா. காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
ஹலோ, வணக்கம்ங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு வெங்கடாச்சலம்ங்க. சரிங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றேங்க. சரிங்க சார், யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே சார், உங்களுடைய வயசு என்ன ஆகுது சார்? எனக்கு வயசு 54 ஆகுதுங்க. சரிங்க சார், ஐயா இருக்காங்க, பேசுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. என் பேரு வெங்கடாஜன் சொல்லிட்டு திருநெல்வேலி இருந்து பேசுறேன். திருவனந்தபுரமா? திருநெல்வேலி. ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ட்ரைஜுமல் நியூராலஜியான்னு ஒரு டிசீஸ் ப்ராப்ளம், அது தாடையில வலி. இடது பக்கம் வந்து அது ரெண்டு வாட்டி சர்ஜரி பண்ணாங்க, அந்த நரம்பு வெட்டி எடுத்தாங்க, திரும்ப முளைச்சு புற திரும்ப வலி வருது. ஓகே. இந்த காதுல குளிர்ந்த காத்து பட்டாலே வலி வருதுங்க. அது கிளியர் ஆகவே மாட்டேங்குது. வேற ஆயுர்வேதிக்கும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இந்த ரசகண்டி மெழுகன் கொடுத்தாங்க, அதுல கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. ஆனா அது அதிகமா சாப்பிடக்கூடாது, கிட்னி ப்ராப்ளம் வரும்னாங்க. ஐயா கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது நம்ம உடம்புல எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில், உடம்புல எந்த விதமான கத்தியும் வைக்காத பட்சத்தில், நாம் எளிமையாக இலகுவாக நமது தமிழ் மருத்துவத்தில் சரி பண்ணிக்க முடியும். அது பர்மனெண்ட் க்யூர், உடனடியாக பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே ஆப்ரேஷன் செய்த காரணத்தினால நான் உங்களுக்கான பதில் கொடுக்க முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலியில் டாக்டர் ராமலட்சுமின்னு சொல்லிட்டு எம்டி சித்தா படித்தவங்க, அவங்க வந்து பாளையங்கோட்டை சித்தா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவங்க, அவங்க தான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சீஃபாக இருக்காங்க. அங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு நம்ம எந்த பைசா வாங்குறதில்ல. நீங்கள் போய் பாருங்கள், அவங்க தகுந்த தீர்வு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. முடியும்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைனா முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ராங் கமிட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு முறை நேரில் நீங்கள் போய் நமது ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் காயத்ரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுல. எந்த ஊர் நீங்க? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை, சூப்பர். பட்டுக்கோட்டை ரொம்ப, அதாவது உலகத்துக்கே வந்து, இல்லை இல்லை, இந்த உலகத்துக்கு ஒழுக்கத்தை வந்து சொல்லி கொடுத்த கவிஞர் உங்கூர் தானே? பாடல்கள் வாயிலாக ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை சார், எங்கள் பையனுக்கு 34 வயசு 35 வயசு தான் சார். இன்னும் மேரேஜ் ஆகிற ஒன்று. ரெண்டாவது அது நிறைய இதில் இருக்கா, ப்ரெஷர் வச்சு அவனுக்கு குழுக்கு குழுப்பு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடவும் மாட்டான். உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. அது ஹோட்டல் சாப்பாடு புண்ணா இருக்கு வேற. அது ஒரு லேசா ஒரு நாள் மட்டும் வாங்கி இருந்தாரு, நெஞ்சு வேற வலிக்குதுங்கிறப்ப. இது மோசம் போயிட்டா அவன் வழி நிக்கிறப்ப நிக்கும் இருக்கு. சரி, இது நெஞ்சுடையாட்டுக்கு இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட கொடுத்தேன். அது என்ன பழங்கள் கொஞ்சம் கூட இருந்தது மோசம் போனாக்கா அதுக்கு ரொம்ப வலிக்கு, ரொம்ப துடிச்சிடாப்ல. அது சரி என்ன சார் செய்யறது? ப்ரெஷர் எதுனால வர சார் வேற? அவனுக்கு அந்த மாதிரி கண்டதெல்லாம் சாப்பிட்ற ஆளும் கிடையாது. ஓகே, நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது, ஹலோ அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. இப்போ தம்பி பக்கத்துல இருக்கு அப்படியா? இல்ல, தம்பி வெளியே போயிட்டாங்க சார். சொல்லுங்க சார். கண்டிப்பாக இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, முழுமையான செரிமானம் இல்லாததுதான் அடிப்படையாக கண்டிப்பாக இருக்கும் தம்பிக்கு. தம்பியுடைய அதாவது வந்து மலம் கழிக்கும் போது கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஹலோ, அதெல்லாம் ஃப்ரீயா போயிடறேன் சார். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் புரியுது. என்ன அப்படியே எல்லாத்தையும் கடுக்கா தூள் சாப்பிடுவோம், அதெல்லாம் சாப்பிட்டு. ஆனா ஹோட்டல் சாப்பாடு இப்போதைக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு 4 மாசமா ஹோட்டல் சாப்பாடு வேற, நல்லா வயிறு வெந்து போயிருச்சு. சொல்லவே மாட்டா சொன்னா சங்கடப்படுவீங்க. இல்ல ஒரு நிமிஷம் புரியுது, அவசரப்படாதீங்க. முதல்ல எந்த பழக்கம் கிடையாது. ஆனா சரி சரி, நீ நிகழ்ச்சி பாருங்க, நான் சொல்றேன்.
ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல காய்ச்சல் வருகிறது அப்படின்னாவே ரெண்டே விஷயந்தான், ஒன்று மலக்குற்றம், ஒன்று சளி குற்றம். இந்த இரண்டு குற்றங்களின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து காய்ச்சல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே தான் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து செரிமானம் இல்லை, மோஷன் போகிறதுல வலிக்குது, இந்த மாதிரிலாம் பாதிப்பு இருக்குது, கடுக்காய் பொடி போட்டால் தான் மோஷன் போகுது, இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவருடைய வயிறு முழுமையாக சரியில்லை என்று பொருள். வயிறு சரியில்லைன்னா வயிற்றுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால எந்த பலனுமே கிடையாது. கண்டிப்பாக நுரையீரலையும் ஹார்ட்லேயும் அதுக்கான பலவீனம் இருக்கும். அதை நேரடியாக வரும்பொழுது பார்க்கும் பொழுது நம்ம சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இல்லை அப்படின்னா கடுக்காய் பொடி மட்டுமே சிறந்த மருந்தாக இருக்கும். கடுக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஒரு ஸ்பூனு தண்ணியில் போட்டு நல்லா சுடுதண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு வாங்க, இதுவே சரியாயிரும். அப்படி சரியில்லைன்னா ஒரு முறை நேரில் அழைச்சிட்டு வந்து பாருங்கள். பட் அவசியப்படாது, இதுவே போதும் நினைக்கிறேன் நான். தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வனிதா, வாலாஜில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசணும். சரிங்கம்மா, உங்க வயசு என்னம்மா? எனக்கு வயசு 30 மேடம். சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, பேசுங்கம்மா. அனிதாமா, வணக்கம். வணக்கம் 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 சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும் நினைச்சு. உண்மையிலேயே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சார். எனக்கு வந்து நான் இப்ப மாசமா இருக்கேன் சார், எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு சார். எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு அபாஷம் ஆயிடுச்சு எனக்கு. சரி, இது வந்து 2வது குழந்தை இது எனக்கு. இது வந்து எனக்கு வந்து இப்போ 6 மாசம் நாம கன்சீவா இருக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இப்போ சுகர் இருக்குதுன்றாங்க. 150 இருந்துச்சு, நாங்க 15 நாள்லயே 60 ஏறிடுச்சு சார். எனக்கு கேஸ் ப்ராப்ளமும் இருக்குது எனக்கு. எதுனா சாப்பிட்டா கூட அப்படின்னு நெஞ்சு எட்டு லட்சம் நேரம் வயிறு ஏறியும். வெள்ளூர்ல வந்து டாக்டர் இலக்கியான் இருக்காங்க, டாக்டர் மூர்த்தின் இருக்காங்க, மூர்த்தி எம்டி சித்தா, இலக்கியா பிஎஸ்எம்எஸ், நம்ம ஹாஸ்பிட்டல்ல. நீங்க வாங்க, லேடி டாக்டர் தான், நான் பார்க்க சொல்றேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் எந்த பைசாவும் வாங்குறதில்ல. அதே மாதிரி குழந்தை பிறப்பு இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கவங்களுக்கு நான் பைசா வாங்குறதில்ல. நீங்கள் போய் பாருங்கள், நான் தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாதுளம் பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதுளம் பழம் சிகப்பாக இருக்கு இல்லைங்களா? அந்த தோல் உள்ளே வந்து அந்த துவர்ப்பு வந்து தோல் இருக்கும் பாருங்க, அந்த தோலோடு சேர்த்து வந்து நீங்கள் நல்லா நிறைய எடுத்துக்கணும், மாதுளம் பழத்தை எடுத்துக்கணும். ஹலோ, சொல்லுங்க சார். ஆமாம், மாதுளம் பழத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பாடு இட்லி தோசை அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு, கம்பு, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறன்னா, அந்த உணவுகளை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இல்லைம்மா, அதான் அதான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். அதுக்கு தான் சொல்கிறது என்னன்னா, நேரில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன ஸ்பூனில் சொன்னாலுமே அது சரியாக இருக்காது. நீங்கள் நேரில் நம்ம ஹாஸ்பிட்டலில் போங்க. டாக்டர் இலக்கியான்னு ஒரு வந்து லேடி டாக்டர் தான் இருப்பாங்க, நான் பார்க்க சொல்கிறேன். உங்கள் பேர் அனிதா தான் நான் சொல்லிடுறேன், நான் போய் பாருங்க. சரியா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கட்ராமன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? சென்னை. ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுக்காக தானுங்களா? ஓகே சார, உங்களுடைய வயசு என்ன சார்? சார், நீங்க பேசுறது எங்களுக்கு சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. நீங்க கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. ஓகே சார், ஐயா இருக்காங்க, பேசுங்க. ஐயா வெங்கட்ரமன் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம். சார், நான் வந்து 71 வயசு ஆகுது ஐயா. சொல்லுங்க. 71 வயசு ஆகுது சார். நான் சீக்கிரம் 8 மணிக்கெல்லாம் காலத்து 9:30 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். ஆ சரிங்க ஐயா. ஒரு மணி நேரத்துக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அப்புறம் முழிப்பு வந்துடுது, அப்புறம் 2 மணிக்கு 1 மணிக்கு வந்து அப்புறம் மறுபடியும் முழிப்பு வந்துடுது ஐயா. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈவினிங் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து திட பொருளாக சாப்பிடாம திரவ பொருளாக சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? அப்போ 2 இட்லி
இல்லை இல்லை, அதான் அதான் சொல்ல வரேன் நான். அதாவது நம்ம தூக்கம் நல்லா வரணும் அப்படின்னா, மனம் அமைதியாக இருக்கணும்னா, வயிறு வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு தூக்கம் நல்லா வரும். எல்லாருமே நினைக்கிறோம்னா நல்லா ஃபுல்லாக ஃபுல் கட்டு கட்டணும், சாப்பிடணும், வயிறு வந்து ஃப்ரீயாக இருந்தால் சாப்பிட முடியாது. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் கேளுங்க முதல்ல, நீங்கள் கேவனிங்க. வயிறு ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும்னு நினச்சிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அது தப்பு. வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது நம்ம தூங்கும் பொழுது வயிறு வந்து லேசாக இருக்கணும், ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மருந்து, மிக சிறந்த ஒரு தியானம் இருக்குது அப்படின்னா அது தூக்கம் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈவினிங் வந்து நம்மளுடைய 7 மணிக்குள்ளே நீங்கள் திரவமாக ஏதாவது பல ஜூஸோ, உங்களுக்கு பிடிச்சமான பழங்கள் ஜூஸ் ஏதாவது, இல்லை காய்கறி சூப்போ, வாழைப்பழம் நிறைய சாப்பிடுவேன். வாழைப்பழமா? ஆ, வாழைப்பழம் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 7 மணிக்குள்ளே முடிச்சிக்கங்க. பிஃபோர் 7 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7.5-8 மணிக்கெலாம் அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கம் வந்துடும். அதுவும் குறிப்பாக அப்படி ரொம்ப தூக்கம் வரலன்னா, கசகசா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை குடிங்க, நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு வருவீங்க. பட் அதை பழக்கப்படுத்த வேண்டாம், நல்லா இதை ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. சரியா? இல்லை சார், நடக்க சொன்னாங்க, மூச்சு கிடைக்கிறது எனக்கு. எனக்கு புரியல, சொல்லுங்க. நடக்க முடியாது. சொல்லுங்க, புரியல. ஆமாம் ஐயா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கான விடையை நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி உங்களுக்கு என்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது, சென்னையில் தான் இருக்கீங்க, நேரில் ஒரு முறை வந்து பாருங்கள். என்னை தான் பார்க்கணும் அவசியம், நம்ம ஹாஸ்பிட்டலில் சென்னை பிரான்ச்சில் 15-16 டாக்டர் இருக்காங்க. நீங்கள் வாங்க, நம்ம நேரில். ஏன்னா ஒரு ஏஜ் வேறு பிரச்சனை வச்சு, வேறு என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க சார். உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சாதான் உங்களால எங்ககிட்ட பேச முடியும். சோ உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? குறைச்சிட்டு மேடம். ஓகே சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ சார், டிவி பார்க்காம பேசுங்க. நீங்க டிவி பார்த்துட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நாங்க கேக்குற கேள்வி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. கால் வலி ரொம்ப நாளா இருக்கு. கால் வலியாமா? ஆமா சார், நான் உங்களை நேர்ல வந்து ஒரு கேஸும் பார்க்கணுமே. மதுரையில இருக்கு, மதுரைக்கு வரலாமா சார்? எந்த எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? விருதுநகர் மாவட்டம் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். சரி, கால் வலினா முட்டு வலிக்குதா இல்ல குதிகால் வலிக்குதுங்களா? நல்லெண்ணெய் மூணையுமே சம அளவு மிக்ஸ் பண்ணிக்கங்க. சரி, இது ஒரு 50-50 மில்லி. சரி, மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு லேசா சூடு பண்ணுங்க. சரி சார். லேசா சூடு பண்ணிட்டு பச்சை கற்பூரம் வந்து கடைங்களில் கிடைக்க வாங்கிக்கங்க. சரி சார். அது வந்து சும்மா வந்து ஒரு ஒரு மாத்திரை அளவுக்கு, ஒரு மாத்திரை அளவுக்கு போட்டுக்கோங்க. சரி சார். அதை போட்டுட்டு எந்த இடத்துல வலிகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியாக உட்காரும் பொழுது யூரின் நிறைய போக ஆரம்பிக்கும். அது அந்த யூரின் போயிடுச்சுனாவே அந்த வலிகள்லாம் கம்மியாகும். செஞ்சு பாருங்க, அப்புறமேட்டு நான் பார்த்துக்கலாம். சரியா? இதே போதுமானது, இதே போதுமானது. ஓகே, தொடர்ந்து நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜமாலிங்க, நான் கரூர்லேருந்து பேசுகிறேன். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும். ஓகே. ஆனா உங்ககிட்ட வந்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன்.
வந்ததுக்கு அப்புறம் இன்சுலின் போட்டுருந்தேன் சார். நான் ஒரு 2 வருஷம் இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். சரி. அப்புறம் வந்தோடனே இன்சுலினை நிறுத்த சொல்லிட்டாங்க டாக்டர்மா. ஓகே. அப்புறம் இன்சுலினை நிறுத்திட்டு அப்புறம் நீங்க கொடுத்த மருந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நடந்து போகும்போதே அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், இடையில உயிரே போற மாதிரி. அங்க ஓவர் டைம் மருந்துக்கடியில கூட உட்காந்து சாப்பிடுவேங்க. ஓகே. அப்படியே உயிரை காப்பாத்துறதுக்கு லவ் லவ்னு சாப்பிடுவேங்க. ரைட். ஆனா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே எனக்கு அந்த நடுக்கமே இல்லைங்க. இப்ப நடுக்கம் எங்க போச்சுனே தெரியல, நடுக்கமே வர்றதில்ல எனக்கு. ஓகே ஓகே. நல்லா இருக்கேன் சார். நான் எனக்கு ஒரு 16 படி என்னால மாடிப்படி ஏற முடியாதுங்க. ஓகே. இறங்கி அப்படியே கைய ஊனி ஏறுவேன் அப்படியே மாடியில படுத்துக்கிறதுக்காக. ஓகே. இறங்கும் போது உட்கார்ந்துதான் இறங்குவாங்க. ஆனா இப்ப திருப்பதிக்கு 3350 படி ஏறி இறங்கிட்டாங்க. சூப்பர் சூப்பர். எப்ப போனீங்க? போன மாசம் போனாங்க. போயிட்டு நடந்தே போயிட்டு வந்துட்டேங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார், உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். எந்த ஊர் நீங்க? நான் கரூருங்க சார். கரூர். உங்க பேரு? வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க. நீங்க நைட் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? ஒரு 12 மணிக்கு அப்புறம் தூங்குவீங்களா, முன்னாடி தூங்குவீங்களா? நைட்டுங்களா? என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க? ஒரு முறை நேர்ல வந்து திருப்பூர்ல டாக்டர் தர்மன் பிஎஸ்எம்எஸ், டாக்டர் கார்த்திக் பிரவேஷ் பிஎஸ்எம்எஸ் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க திருப்பூர் பிரான்ச்ல. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்கள் நேரில் போய் டாக்டர்ஸை பாருங்கள், உங்களுக்கான தகுந்த தீர்வு வந்து நேரடியாக பார்க்கும்பொழுது சரியானபடி கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. சரிங்க சார். யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே. அவங்களுடைய வயசு என்ன ஆகுது சார்? 16 மேடம். ஓகே சார். ஐயா இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க சார். ஆரோக்கிய சமையா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. டிவிலாம் இதெல்லாம் பார்ப்பேன். சரி. அவங்க எங்க டாக்டருக்கு 10th படிக்கிறா பாப்பாவா? ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து குச்சிலாச்சு, ஷோல்டர்ல ரத்தம் கட்டிங்க மாதிரி இருக்குது. சரி. டாக்டர் கிட்ட போனேன், டாக்டர் மருந்து மாத்திரை தான் கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்கேன் எடுக்கலாம்னாங்க, ஒன்னும் எடுக்கல. ஓகே. சரி, அது எதனா ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, அதாவது ஆரோக்கிய சமையா சொல்றது கவனமா கேளுங்க. சொல்லுங்க. குழந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் சீக்கிரமாக தூங்க வைங்க. காலையில் எழுந்திரிச்சு படிக்கட்டும் குழந்தை. 10th படிக்கிறதுனால வந்து பரீட்சை டைமு, அதனால் வந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கட்டும்னு சொல்லிட்டு முதல்ல அதை அளவு பண்ணாதீங்க, சரியா? இல்லை இல்லை ஐயா, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது மட்டும் கவனமாக கேளுங்க ரவிசாமி சார்.
நீங்கள் தோழுங்காதீங்க, நான் எல்லாமே சேர்ந்து தான் மருத்துவமாக இருக்க முடியும், நீ சும்மா தனிப்பட்ட உறுப்பாக பார்க்கக்கூடாது சரியா. அது முதல்ல வந்து அந்த வேலையை நீங்கள் சரியாக செய்யணும். அதே மாதிரி இரவு படுக்கும் பொழுது ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்க போதும், அரை ஸ்பூன் கடுக்கா பொடி எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணீரை வந்து கடுக்கா பொடினா கடுக்க கொட்டை இருக்கக்கூடாது, மேலே கடுக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீவனது மட்டும், இல்லாட்டா கடைகளில் கேளுங்க கடுக்கா பொடி கிடைக்கும், அதை வாங்கிட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் மட்டும் நல்லா சுடு தண்ணியில் நல்லா போட்டு நல்லா ஆற்றி நல்லா சூடாக தண்ணி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூனை போட்டு நல்லா ஆற்றுங்க. ஆற்றிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அதை கொடுங்க. அதே கடுக்கா பொடியில் அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணுங்க. அதற்கு பிறகு ஒரிஜினல் பசு நெய், எதுனா வாங்குறீங்க ஒரிஜினல் பசு நெய் வந்து அது நீங்கள் வந்து சென்ட் தாமஸ் மாவட்டங்கிறதுனால பக்கத்தில் கிராமங்கள் நிறைய இருக்கிறதுனால கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்து மருந்துக்காகவாவது ஒரு கிலோ வந்து ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அந்த இடத்த வந்து அந்த பாப்பாக்கிட்டே கொடுத்துட்டு அதை அப்பப்போ வந்து அதை போட்டு தேய்க்க சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்கில் வந்து அந்த கட்டி வந்து நார்மலாயிரும், பயப்பட வேண்டாம் சரியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அசரப் அலி, இறையான்குடி. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? இறையான்குடி, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டம். யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார், என்னுடைய பையனுக்கு 3 வயசுல இருந்து தொண்டை வளர்ந்துகிட்டு வருது, 7 வயசு ஆயிடுச்சு இப்ப. ஐயா அசரப் அலி ஐயா. ஆ சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கு சார், உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனா நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது அவன் தானே இல்லையா? ஆமா ஆமா சார், ஆமா சார். என்ன ஆச்சரியம், ரொம்ப நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் அடிக்கடி யூடியூப்ல பாப்பேன் உங்களுடைய. ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய குழந்தை பேர் என்ன சொன்னீங்க? ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும், சதை வளர்ச்சி அப்படிங்கறது இருக்கா? சதை வீக்கம் அப்படிங்கறது இருக்கான்னு பாக்கணும். நம்மளோட உடம்புக்குள்ள உள்ள வந்து பாத்தீங்கன்னா டான்சிலாம் வந்து வளர்ச்சி எல்லாம் எக்ஸ்ட்ரா சதை எல்லாம் வளராது, அது வந்து எக்ஸ்ட்ரா வீக்கம். அது வந்து சொல்லிங் ஆகுது. சரிங்க சார். அதை வந்து நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கு நினச்சிட்டு இருக்கோம். நாம இப்போ கை அடிபட்டுச்சுன்னா வீங்குதா இல்லையா? அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீக்கமாக இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக அந்த குழந்தையால சாப்பிட்றது சிரமப்படும், சளி அதிகமாக இருக்கும், மோஷன் போடுறது சிரமம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம் சார். இல்லை இல்லை பரவாயில்ல, ஒன்று நீங்கள் சொல்லிக்கொண்டேன், எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். சரி சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குழந்தைக்கு வந்து தூதுவளை கஷாயம் மட்டும் டெய்லி கொடுத்துட்டு வாங்க. தூதுவளை, தூதுவளை இருக்கு இல்லையா? இளையாங்குடியிலாம் ஈஸியாக கிடைக்கும், கிராமங்களில் வந்து தூதுவளை வந்து ஈஸியாக கிடைக்கும். அந்த தூதுவளை கஷாயத்தை கொடுங்க. சீதா பழம் ஒரு பழம் இருக்கு, அந்த பழம் வந்து குழந்தைக்கு அதிகமாக கொடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் கொடுங்களேன், காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று. அந்த பழம், அதே மாதிரி கமலா ஆரஞ்சு இருக்கு இல்லையா, சின்ன பழம் கமலா ஆரஞ்சு, அந்த பழம் கொடுங்க. நெய் வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் நெய் வந்து ஒரு ஸ்பூனாவது டெய்லி அந்த குழந்தைக்கு கடத்தணும், உள்ள தரணும். ஒரு ஸ்பூன் இதை இதை மட்டும் பண்ணுங்க, நல்ல மாற்றம் வந்துடும். உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை மோஷன் ஃப்ரீயாக போகும், ஒன்றுக்கு நல்லா போகும், ஓரளவுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும், அந்த வழிகள்லாம் இல்லாமல் இருக்கும். இதுவே போதும், அப்படி முடியலன்னா வாங்க நேரில் பார்த்துக்கலாம் சரியா? சார் சொல்லுங்க. ஹலோ, ஓகே, அவரோட லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். தொடர்ந்து பேசலாம், அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேம், நாங்க வாணியம்பாடியில இருந்து பேசுறோம் மேம், திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேமா, உங்க பேர்மா? என் பேர் மாலா மேம். சரிங்கம்மா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக மேம். ஓகே, அவருடைய வயசு என்னம்மா? அவருக்கு 37 வயசு ஆகுது மேம். சரிங்கம்மா, ஐயா இருக்காங்க, என்ன சந்தேகம் கேளுங்கம்மா. அம்மா மாலாமா, வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் டாக்டர், உங்க ப்ரோக்ராம் நான் நிறைய டைம் பார்த்துக்கிறேன், நிறைய எப்பந்து பார்த்துக்கிறேன். ஆனா மக்கள் டிவில நான் ட்ரை பண்றேன், ஒரு டைம் கூட எனக்கு லைனே கிடைக்கல. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க.
மருத்துவ வாணியம்பட்ல இபி வேலைக்கு டெம்பரவரியா போயிருந்தாங்க சார். மருத்துல இருந்து உண்டுட்டாரு. ஐயோ, இந்த குதிகாலுக்கு மேல சார் வலி. இதெல்லாம் மாத்திரை சாப்பிட்டாதான் காலையில இருந்து நடக்கவே முடியுது. மாலாமன் அவன் சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வந்து குறிப்புகள் கொடுக்கறதுனால வந்து எந்த பிரயோஜனமும் படாது மாலாமா. ஆ, சரியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆம்பூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆ, ஆம்பூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம கீழே நம்பர்ஸ் கேளுங்க, அட்ரஸ் தர கொடுப்பாங்க, கூட்டிகிட்டு போங்க. வீட்டுக்கார் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு நிமிஷம் மேடம், நான் முழுமையாக கேட்டது பேசணும், குறுக்களை பேசக்கூடாது, சரியா? சரிங்க சார். நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து போகிற அத்தனை பேத்துக்குமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போகும்போதே கேட்போம் உங்களால் மருந்து வாங்க முடியுமா, வாய்ப்புகள் இருக்கா, இல்லைனா பரவாயில்ல இலவசமாக பண்ணுறது தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாம் ஒரு ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் நாம். அதனால் பணம் இல்லைனா வருத்தப்பட வேண்டாம், நேராக போங்க. இந்த மாதிரி வந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்துட்டு அது வர்ம சிகிச்சை பண்ணுவாங்க. வர்மம் இருக்கு இல்லையா, எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து அது அப்படி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். மருந்துகளால் வந்து நம்ம கொஞ்சம் தாமதமாக யோசிக்கணும் நம்ம. அது இல்லாமல் நான் நேரில் பார்க்கல இல்லையா அவங்கள எப்படி இருக்கான்னு தெரியல. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, ஆம்பூர் பிரான்ச் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல். எப்போ வருவீங்க? நான் டிவியில் பார்த்தேன், அப்போ ஃபோன் பண்ணி வரட்டுங்களா சார்? வா, கூட்டு வாமா, கண்டிப்பாக வாங்க. வந்து அங்கேயோ இல்லை கிருஷ்ணகிரியோ எத்தனையோ பேர்த்தையும் நீங்கள் இலவசமாக பார்க்குறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் பாருங்க சார். எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் அவங்க அவங்க உழைக்கிற காசில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிடாமா, ஒன்றும் இல்லை, காங்க பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம், தைரியமாக இருங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், சரியா? பேசுங்க சார். ஐயா வணக்கம், 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தேன். நல்லா சொல்லுங்க. எனக்கு சுகர் இருக்கு, தொடர்ந்து ஒரு 8 வருஷமா இருக்கு. ஓகே. 200, 180 இது மாதிரிலாம் வருது சில நேரம். ஓகே. அப்புறம் அதுக்கு டேப்லெட்லாம் சாப்பிட்டுருக்கேன். ம், கொஞ்ச நாள் முன்னால் இந்த நெஞ்சு எரிச்சல் அதிகமாயிட்டு கொண்டாடின வலி ரொம்ப வலி வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வாந்தி வர மாதிரி இன்சுலின் வாமிட் பண்ணும்போது பிளட்டாக வந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உள்ள எல்லாம் அல்சர் ஆகிருக்கு, இந்த டேப்லெட்ஸ் சாப்பிடணும், இன்ஜெக்ஷன்லாம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, அதில் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி தொண்டை வலிக்குது, அப்புறம் அந்த இடது கை வலிக்குது, நெஞ்சியல் வருது. அது டெய்லி இல்லை, 2-4 நாளும் 5 நாளுக்கு 1 வாட்டி இந்த மாதிரிலாம் வருது. தொண்டை தொடர்ந்து 3 நாள் ஆயிடுச்சுங்க. ஐயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இடது கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நெஞ்சு எரிச்சல் வருது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நுரையீரல் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தான், வயிற்றில் பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கி வந்து செரிமானம் முழுமையாக இல்லாத போது, இல்லை செரிமானம் முழுமையாக இல்லாத போது. ஹலோ ஐயா. ஆ, சொல்லுங்கள். மன்னிக்கணும், ஒரு 3 மாசம் டெஸ்ட் பண்ணேன், இதய சம்பந்தமா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒருவேளை நுரையீரல் இருக்குமோ தெரியாது, அது இல்ல இல்ல. ஓகே, நீங்க செக் பண்றது ஓகே. அடிப்படையாக நம்ம உடம்புல செரிமானம் என்பது நம்மளோட இதயமும் நுரையீரலும் நன்றாக இருக்கும் பட்சத்தான் செரிமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி செரிமானம் நல்லா இருந்தால் தான் நுரையீரலும் ஹார்ட் நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா இருந்தால் அது நல்லா இருக்கும், அது நல்லா நல்லா இருக்கும், இதுதான் வந்து அடிப்படை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கேஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றதை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை உணவுகள், பச்சை காய்கறிகள், பச்சை பழங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களில் கண் விழிச்சிருக்கிறத முதல்ல நீங்கள் நிப்பாட்டணும். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரணும். கண்டிப்பாக நீங்கள் நைட்டில் லேட்டாக ஒரு 11 மணிக்கு மேலே தூங்குன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா போதுங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திக்கங்க போதும். சும்மா மருந்துகள்லாம் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அது குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து காலையில நீங்க ஒரு சின்ன இது செஞ்சு பாருங்க. காலையில் முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா? முட்டைக்கோஸ் வந்து காலையில் நல்லா வந்து ஒரு பிஞ்சு முட்டைக்கோஸா எடுத்துட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு, சும்மா வந்து ஒரு 2 பீஸ் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சார் எடுத்துட்டு
அதில் வந்து நீங்கள் ஜீரகம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோம்பு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை வந்து காலையில் வெறுவயத்தில் ஒரு மூணு நாள் குடிச்சு பாருங்கள். இதை நீங்கள் மாதிரி குடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வயிறு வந்து உங்களுக்கு ரொம்ப குளுமையாக மாறும், வயிறு வந்து ரொம்ப கூலாக மாற ஆரம்பிக்கும். அதே ஆமாம், வயிறு ரொம்ப கூலாக ஆரம்பிக்கும், வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குப்பைகள்லாம் உங்களுக்கு வெளியில் போக ஆரம்பிக்கும். அதை செஞ்சு பாருங்கள், இதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாமல் அதிகமாக உணவுகள் வேணாம். அதே மாதிரி வந்து பீட்ரூட்டு கேரட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீட்ரூட்டையும் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வந்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் வர மாதிரி அதை வந்து ஜூஸ் எடுத்துட்டு அதை வந்து ஈவினிங் டைமில் குடிங்க, மார்னிங்கில் இந்த முட்டைக்கோஸ் குடிங்க, ஒரு ஒரு வாரம் குடிச்சு பாருங்களேன், அடுத்த வாரம் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? சரிங்க. வேற எதுவும் மருந்து வேண்டாம், மருந்தெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு, இதுவே போதுமானது உங்களுக்கு. சரியா? சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மணிமேகலைங்க மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ரெண்டு முட்டியும் ரொம்ப வலி. ஓகேம்மா. அதனால முட்டி வலினால வந்து டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எந்த ஊர்மா நீங்க? ஸ்ரீநகர்ல இருக்கோம் சார், சென்னை தான். சரிங்கம்மா, நீங்க மென்சஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு? என்ன வயசாச்சு உங்களுக்கு? கால் வலிக்கு வந்து வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் மூணையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேசா சூடு பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வந்து தேய்க்க சொன்னேன். ஞாபகம் இருக்கு ஆரம்பத்துல? பச்சை கற்பூரம், வேப்பெண்ணெய், கடுகு எண்ணெய், கடுகு வேப்பெண்ணெய், கடுகு எண்ணெய், நல்லெண்ணெய் மூணையுமே ஈக்குவலா கலந்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கடையில கிடைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லேசா சூடு பண்ணிட்டு அது ரொம்ப லேசா சூடு பண்ணணும். நீங்க நிறைய சூடு பண்ணிடாதீங்க. ஆமா, கால் எவ்வளவு தாங்குமோ அந்த அளவுக்கு தான். அது வந்து என் மூட்டுல வந்து நல்லா வந்து போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. மூட்டுல மட்டும் இல்ல, குதிகாலையும் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த போர்ஷன்ஸ், பேக் போர்ஷன் இருக்குல்ல, இந்த போர்ஷன்ஸ் இந்த இடத்துல. ஆமா ஆமா, இந்த இந்த கரெக்டா இடுப்பு பகுதியில், இடுப்பு பகுதியில் அதான் சொல்ல வந்தேன். அந்த இடத்துலயும் நல்லா தேய்ச்சி விடணும். அந்த இடத்துல தேய்ச்சி விட்டீங்கன்னா கீழே எல்லாம் சரியாயிரும். சரியா? அதாவது என்ன சொல்றேன்னா, நீங்க செஞ்சு பாருங்க, சரியாயிரும். நீங்க ஏன் போட்டு அதிகமா யோசிக்கிறீங்க? சிம்பிளா, அதாவது நான் சிம்பிளா சொல்லும் பொழுது செஞ்சு பாருங்க, கண்டிப்பா சரியாயிருவீங்க. தைரியமா இருங்க. சரியா? அப்படின்னா பாத்துக்கலாம், விடுங்க. சரியா? ஓகே, அழைத்ததற்கு நன்றி. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? சரிங்க சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்களுடைய வயசு என்ன ஆகுது சார்? சொன்னீங்க. திருச்சியில நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க டாக்டர் சங்கமித்ரான் இருக்காங்க. ஆனால் என்ன காரணம், ஏன் நான் சில நோய்களுக்கெல்லாம் நான் வந்து டிப்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, இது 10 வருஷமா சர்க்கரை இருக்கு அப்படிங்கும் போது நான் சும்மா நான் சொல்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. சும்மா நான் வந்து டிவியில் சொல்லலாம் இது சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா, அது பிரயோஜனம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வந்து உங்களுக்கான முழுமையான தீர்வுகள் வந்து மருத்துவமனையில் நேராக வரும்போது மட்டும்தான் கொடுக்க முடியும்.
நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்களுக்கு அப்போதைக்கு பயன்படுமே தவிர அது நிரந்தரமான தீர்வு இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நேரில் நம்மளுடைய பிரான்ச் போய் பாருங்கள். அந்த மூணு நாலு டாக்டர்ஸ் இருக்காங்க திருச்சி பிரான்ச்சில், ஓவியான் இருக்காங்க, சங்கமித்ரான் இருக்காங்க, உமாதேவின் இருக்காங்க, பவித்ரா, நாலு டாக்டர் இருக்காங்க, அங்கே போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நேரடியாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்லேயே இந்த ஷோனுடைய நம்பர் தவிர வேறு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கு நியர்பையான லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் நேரடியாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். நான் ஆக்சுவலாக நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து தமிழகத்தில் 50 இடங்களில் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லா இலவச சேவை செஞ்சிட்ருக்கேன். நம்ம 14 வயசு கீழே குழந்தைங்க இலவசமாக பார்த்துட்ருக்கோம், கிட்னி பேஷண்ட், ஹார்ட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன். இருக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிறோம், எல்லாத்தையும் உதவி பண்ணிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக நம்ம நேர்கள் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சார், உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மனசே வந்து ரொம்ப பெருசு, நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது சர்வீஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய சர்வீஸ் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாழ்த்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி 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 நன்றி. இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.